அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சீக்ரெட் பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நான் 20 கிராம் பட்டை எடுத்திருக்கேன். இது சிலோன் பட்டை எடுத்திருக்கேன் நான். இது நல்லா வாசனையாக இருக்கும், தின்னாக இருக்கும். 20 கிராம் பட்டைக்கு 2 டேபிள்ஸ்பூன் ஏலக்காயை நான் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கிராம்பு எடுத்திருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு. 3 அன்னாசிப்பூ எடுத்திருக்கேன். 5 காஞ்ச மிளகாய் நான் எடுத்திருக்கேன். 2 ஜாதிக்காயை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா ஜாதி பத்திரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, இந்த மசாலாவோட ஹீரோ ரம்ப இலையை நான் எடுத்து நெனையில் காய்ச்சல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை பேனில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதோடய வாசனை வர வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு இது நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த இலையை ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க. இந்த இலையை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இலையில் நேச்சராகவே பிரியாணியோட வாசனை வரும். இந்த இலை கிடைக்காதவங்க பிரிஞ்சி இலையை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஜாரில் இதை ஆட் பண்ணிக்கணும். நான் ஜாதிக்காயை தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நைஸாக மிக்சியில் அடித்து எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு சீக்ரெட் பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவை நம்ம நான்வெஜ், அதாவது மட்டன் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் அப்படின்னா 1 டேபிள்ஸ்பூன் போட்டால் போதும். அதுவும் நம்ம ரைஸ் எப்போ ஆட் பண்ணுறோமோ அப்போ தான் இதை ஆட் பண்ணணும். இதோடய வாசனை நல்லாவே இருக்கும். வெஜிடபிள் பிரியாணி, புலாவ் ரைஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது 1 கேஜிக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணினா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.